உறவுகளே, அருள்மொழி இன்னைக்கு அருள்மொழி வாரம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பாரத பிரதமர்லேருந்து அனைத்து இந்து துறவிகள் வரைக்கும் இந்த அம்மா பார்த்திங்கன்னா ரொம்பவும் தரைக்குறவாக இழிவாக பேசியிருக்குது. பாரத பிரதமர் பிரதமர் வந்து நாங்கள் அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த இனிமேல் சொல்கிறாங்களே அந்த தோலெல்லாம் எடுத்து எங்கே ஒட்டவை போகலாம், அது வந்து விநாயகருக்கு பண்ணதை தலை மாற்றுனதை அன்றைக்கே எங்களுடைய வரலாறு இருக்குது. இன்றைக்கு தான் பிளாஸ்டிக் சர்ஜரி கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஆனால் அன்றைக்கே நாங்கள் பண்ணணும் நாங்கள் எங்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசினதா. இந்த அம்மா வந்து என்ன சொல்லுது, பிரதமரை வந்து அவர் பெரிய விஞ்ஞானி, மூத்த விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுது. இந்த நாட்டில் ஒரு பிரதமரை வந்து இழிவுபடுத்துறதுக்கு ஒரு முடியுதுன்னா அது எந்த விதத்தில் ஒரு பிரதமரையே தனி மனித தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா இவர்களுக்கு எவ்வளோ சக்தி எவ்வளவு ஒரு பின்பலம் இருக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த அம்மா மொழிக்கு எந்த இடங்களில் போனாலும் ராமனை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறது தான் வேலை. ராமே ராமே ராமன் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, இவங்க ராமனை இழிவுபடுத்துகிறதா அவங்க நினச்சிக்கிறாங்க, அது தவறு. ராம நாமத்தை சொல்லும்போது அவங்க உடம்புல சக்தி ஏறிட்டே இருக்கும். ஆஞ்சநேயர் இப்போ யார்கிட்ட இருக்காங்கன்னா, ஆஞ்சநேயர் வந்து இந்துக்கள்கிட்ட கிடையாது. ஆஞ்சநேயர் வந்து இந்த கடவுளில்னு சொல்கிற அந்த தீக்கா கூட்டத்துக்கிட்ட தான் ஆஞ்சநேயர் இருக்கார். அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்து இருக்கிற தீக்கா கூட்டத்தை இவ்வளோ பேரால் எதுக்க முடியாது, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அவங்க 24 மணி நேரம் ராமனை திட்டுறன்னு சொல்லிட்டு அந்த ராமநாம ஜபம் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நம்ம கூட ராமனை மறந்துடுவோம். நம்ம வந்து கோயிலுக்கு போனால் பூசை போகணும், அப்போ மட்டும் அந்த ஒரு பொழுது மட்டும் கடவுளை நினைப்போம், மறுபடியும் மறந்துடுறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்க ராமா ராமா ராமான்னு எப்படி ராமனை திட்டணுங்கிற பேரில் ராமனை நினச்சிக்கிட்டே இருக்காங்க, ராமாயணத்தை பிரட்டிக்கிட்டே இருக்காங்க. ராமன் படிக்க படிக்க அவங்களுக்கு சக்தி. இன்றைக்கி பாருங்கள், தீக்காக்காரன் எந்த தீக்காக்காரன் விவசாயம் பண்ணுறான் சொல்லுங்கள். எந்த தீக்காக்காரன் போய் பெட்டிக்கடை வச்சுருக்கிறான், எந்த தீக்காக்காரன் போய் இங்கே வந்து ஏர் ஓட்டுறான், எந்த தீக்காக்காரன் கூலி வேலைக்கு போகிறான், எந்த தீக்காக்காரன் கட்டட வேலைக்கு போகிறான் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வசதியாக இருக்கான், செல்வச்செழிப்போட சீமானாக வாழ்கிறான். தமிழ்நாட்டில் பெரிய படைபலத்தோட அரசு இயந்திரத்தை இயக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த ராமநாமம் பண்ணுற வேலை தான். நம்ம ராமனை மறந்துடுறோம், அவன் திட்டணுங்கிற பேரில் ராமனை நினச்சிட்டு இருக்கிறான். அதனால் கடவுள் உனக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்துட்டாரு. ராம ராம ராமநாமத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. கதாவு பஞ்ச பாதகங்கள் எவ்வளவு செஞ்சாலும் சிவாக்கியரே சொல்கிறாரு, பஞ்சு போல் பிறந்துருமா ராமங்கிற ரெண்டு எழுத்து சொன்னால் போதுமா அந்த பாவம். அதனால தான் இவங்க வந்து இவ்வளவு கொடிய பேச்சு பேசினாலும் கடவுள் மன்னித்து அவங்கள வந்து நல்லா வச்சுருக்கிறாரு. திடகாத்திரமாக இருக்கிறான் தீக்காக்காரன் பாருங்கள், கடவுள் இல்லைங்கிறான், எந்த நோய் நொடியும் கிடையாது அவனுக்கு. உளுந்து உளுந்து சாமி கும்பிட்றான், அவனுக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் கட்டிங்கிறான், மூளையில் என்னமோ பிரச்சனைங்கிறான். ஆனால் இவன் கடவுளை திட்டுறவனுக்கு எப்படி இவ்வளோ சக்தி இறைவன் கொடுக்காருங்கிற ஒரு சந்தேகம். இப்போ நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, நடைமுறையில் கடவுளே இல்லைன்னு சொல்கிறான், அவன் தான் நல்லா இருக்கான் அப்படின்னு நம்மளே பேசுவோம். காரணம் என்னென்னா, அவன் ராமனை நினச்சிக்கிட்டே இருக்கான், அந்த ராமநாமம் அவனுக்கு அவ்வளோத்து அள்ளி கொடுக்குது. அந்த ரெண்டு எழுத்து மந்திரத்துக்கு இவ்வளோ சக்தி பாருங்க உறவுகளே. அதனால் ராமநாமத்தின் மகிமையை உலகறிய செய்தவர் அருள்மொழி. அந்த அருள்மொழி தெய்வத்தை நான் வணங்கு கைகூப்பி வணங்குகிறேன். நன்றி. திருச்சிட்டம்பலம் மூணு நமசிவாயன்.